வெல்கம் டு மிஷூ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து லாங் ஹேர் வேணும் அதே மாதிரி டென்ஸும் நமக்கு கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை வந்து ஹேரில் உள்ள அந்த ஸ்கேல்ப் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது சீக்கிரமாக வந்து ஹேர் வந்து நமக்கு கொட்டிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கும் லாங்காக கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து ஹேரை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ஹேர் வாஷ் பண்ணணும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷாம்பூ யூஸ் பண்ணுறது ஏதோ முடியலை அப்படின்னு சொன்னாக்கா ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக ஷாம்பூ தலையில் அப்ளை பண்ணிவிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா முடி சீக்கிரமாக கொட்டிடும் அதுக்கு நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு தலையில் தேங்காய் எண்ணெயோ இல்லை அப்படின்னாக்கா தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கணும் பால் எடுத்துட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும் தேங்காய் பாலை அப்ளை பண்ணிட்டு தலையை வந்து ஒரு ஈரத்துணி ஒரு சூடான ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னும் இருக்கக்கூடாது நார்மலாக அந்த வெது வெதுன்னு சொல்லுவோம்ல அந்த பதத்தில் வந்து நம்ம தண்ணியை எடுத்துக்கணும் தண்ணியை எடுத்துட்டு ஒரு டவலை என்ன பண்ணணுன்னாக்கா அந்த தண்ணியில் நம்ம நினச்சிண்டு நல்லா புழிஞ்சிட்டு தேங்காய் பாலை தலைக்கு அப்ளை பண்ணுறோமா அப்ளை பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து டவலை வந்து தலையில் கட்டின்டணும் கட்டின்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கணும் டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணணும் ஷாம்பு வாஷ் பண்ணுறப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம வந்து ஷாம்பு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்பூன் அதுக்கு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் வந்து கலக்கிட்டு அதை தான் வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணணும் இது வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட டிப்ஸ் இது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று வந்து நம்ம ரொம்ப நீட்டாக ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பேக் சொல்கிறேன் அந்த பேக் வந்து எப்படி நம்ம கடையிலையே வந்து நாட்டு மருந்து கடையிலையே நமக்கு கிடைக்கும் அந்த பேக்கு என்னென்ன போடணும் அந்த பேக்கில் என்னென்ன பவுடர்ஸ் ஆட் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து நீங்கள் ஹண்ட்ரட் கிராம் வாங்கினேன்னா எல்லாம் ஹண்ட்ரட் கிராம் வாங்கிக்கோங்க எல்லாம் ஃபிஃப்டி கிராம் வாங்கினேன்னா எல்லாமே கிராம் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்ன பவுடர்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் கருவேப்பிலை பொடி ஹண்ட்ரட் கிராம் வாங்கினேன்னா எல்லாமே ஹண்ட்ரட் கிராம் வாங்கிக்கணும் வெந்தயம் அப்புறம் வெந்தய பொடி கருவேப்பிலை பொடி வெந்தய பொடி அப்புறம் அவரி அவரி பொடின்னு சொல்லுவா அவரி இலை பொடின்னு சொல்லுவாள் அந்த அவரி இலை பொடி எதுக்கு அப்படின்னாக்கா இப்போ நிறையா பேர்த்துக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒயிட் கலரில் ஹேர் வர ஆரம்பிச்சிடுது ஸோ அந்த ஒயிட் கலர் ஹேரை வந்து நம்ம எப்படி வந்து பிளாக் கலராக மாற்றணும் அப்படின்னாக்கா நிறைய பேர் ஹேர் டை யூஸ் பண்ணுறா எல்லாமே பண்ணுறா அது ஈஸியாக பண்ணுற மெத்தட் ஆனால் இந்த அவுரி பொடி யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னாக்கா நாலு எடுத்துக்கும் ஆனாக்கா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் அவரி பொடி வாங்கிக்கோங்க மருதாணி பொடி அடுத்து நெல்லிக்காய் பொடி கருஸ்லாங்கண்ணி பொடி செம்பருத்தி பூ பொடி செம்பருத்தி இலைப்பொடி இத்தனை பொடியையும் நம்ம வாங்கிக்கணும் வாங்கிண்டு என்னென்ன சொல்லியிருக்கேன் கருவேப்பிலை பொடி வெந்தய பொடி சொல்லியிருக்கேன் அவரி இலை பொடி சொல்லியிருக்கேன் கருசலாங்கண்ணி சொல்லியிருக்கேன் மருதாணி சொல்லியிருக்கேன் நெல்லிக்காய் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இத்தனை பொடி மொத்தமாக எட்டு சொல்லியிருக்கேன் அந்த எட்டு பொடியையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு எல்லா அந்த ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்ஸையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டேல் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அதை வந்து வீக்லி டூ டைம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தலையில் ஹேர் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுற தேங்கான யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அதுவும் மரச்சக்கு தேங்கான யூஸ் பண்ணேன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தேங்கான என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா தலையில் லைட்டாக அப்ளை பண்ணிட்டுருங்கோ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மறுநாள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மறுநாள் குளிக்க போகிறேன்னா முத நாளே ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் தலையில் தேங்காய் அப்ளை பண்ணிட்டுருங்கோ அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் சொன்னேன்ல இந்த பவுடர்ஸ் இந்த பவுடர்ஸ் உங்களோட ஹேருக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு இதில் ஒரு டீ டிகாஷனோ இல்லை காஃபி டிகாஷனோ எடுத்துக்கணும் எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கோங்கோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த சைனஸ் ட்ரபுள் தலைவலி வரும் எனக்கு சளி பிடிச்சிக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சினா அதில் யூக்கலிப்டஸ் ஆயில் கடையில் விற்பால் அந்த ஆயில் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு ஒரே ஒரு ட்ராப் அதில் விட்டு வச்சுருங்கோ மொத நாள் நைட்டே இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சிடணும் வச்சுன்ட்டேல் அப்படின்னாக்கா மறுநாள் காலம்புரை எதிர்ந்து ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் போல் நாளே ஆயிலும் நம்ம நம்ம அப்ளை பண்ணிடுறோம் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் அந்த ஆயிலோடையே இருக்கணும் அப்படியே அப்படியே இந்த ஹேர் பேக்கை தலையில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணின்ட்டு நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கு போகிறோம் அதை தலையில் வச்சுக்கணும் நான் காஞ்ச பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா வெறும் வாஷ் அப்படியே பண்ணணும் தேய்ச்சு லைட்டாக அந்த இது போகிற அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் அந்த பவுடர்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிற அளவுக்கு தேய்ச்சி குளிச்சிடலாம் குளிச்சுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா த்ரீ டேஸ்க்கு ஷாம்பு யூஸ் பண்ணவே கூடாது அந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டேன்னா த்ரீ டேஸ் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது அது மேலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேல் அப்படின்னாக்கா ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் அகைன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபோர்த்து டே திருப்பி ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷாம்பு வாஷ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுத்துருக்கேன் தலையில் வந்து தேங்காய் பாலோ அப்படி இல்லைனாக்கா தேங்காய் எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கணும் அதில் வந்து ஒரு வெட் கிளாத் எடுத்துக்கணும் அது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் தலையில் கட்டிக்கோங்கோ அப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணுங்க நான் சொன்ன ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதே சேம் ப்ரொசீஜர் உங்களுக்கு பவுடர் எவ்வளோ வேணுமோ அது டிகாஷனில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா மறுநாள் மாதிரி லெவன் ஓ கிளாக் போல் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வெது வெதுன்னு தண்ணியில் குளிங்கோ ஏன்னா அப்போ தான் சளி பிடிக்காது உங்களுக்கு தலைவலி இதெல்லாம் வராது ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டு வீக்லி ட்வைஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கோ உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஹேர் வந்து க்ளீனாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து பனிக்காலம் வந்துடுது அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா ஹேர் வாஷ் பண்ணுறது குறைச்சிருவா ஸோ பனிக்காலம் வந்துடுதுன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா தலையில் டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி டேண்ட்ரஃப் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னாக்கா வெந்தயம் தான் ஸோ வெந்தயம் நம்ம தலையில் அப்ளை பண்ணி குளிக்கிறது தான் அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அதுக்கு வந்து வெந்தயம் பவுடர் வேணாலும் வாங்கி வச்சு தலையில் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸ் போட்டு அப்ளை பண்ணி பேக் மாதிரி போட்டு குளிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஒன்றும் முடியல அப்படின்னாக்கா லெமன் வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா லெமனை வந்து தலையில் ரெண்டாக கட் பண்ணி அதோட ஜூஸஸ் எடுத்து வச்சுக்கோங்கோ அந்த ஜூஸஸை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து குளித்து பாருங்கோ ஸோ அந்த மாதிரி குளித்தாலும் உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராது ஸோ ஈஸியாக சரியாக போய்டும் அந்த மாதிரி ஸோ டேன்ட்ரஃப்க்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூலாம் யூஸ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கிறத வெந்தியம் இந்த எலுமிச்சம்பழம் இது இதெல்லாம் வந்து தயிர் தயிர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் தலையில் அப்ளை பண்ணிட்டு அப்படின்னாக்கா அதுவே வந்து ஒரு பெஸ்ட் கண்டிஷனர் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தலையில் அப்ளை பண்ணிட்டேல் அப்படின்னாக்கா நார்மலான ஷீயக்காய் வாங்கி தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தலையில் தேய்ச்சி குளித்தாலும் வந்து இந்த டேண்டர் ப்ராப்ளம் வராது கட்டாயம் என்ன பண்ணோம் பனிக்காலம் வந்துடுதுன்னா தலை குளிக்க சோம்பல் படாமல் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்கா வீக்லீட்வைஸ் இதே மாதிரி தலை குளிச்சிடணும் அப்போ பேக் போடுறதெல்லாம் நமக்கு ஒத்து வரல அப்படின்னாக்கா வெந்தயத்தை சும்மா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சுடு தண்ணியில் வெது வெதுன்னு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி தேய்ச்சிடணும் தலைக்கு போது ஒரு நல்ல டிப்பு நான் உங்களுக்கு இன்னொன்று விஷயம் நான் சொல்கிறேன் தலைக்கு குளிக்கிறப்ப மோஸ்ட்லி வெது வெதுன்னு தண்ணியிலே குளிங்கோ குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷியக்காய் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை வெந்தயம் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அரப்பு யூஸ் பண்ணாலும் சரி சுடு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க அப்படி கரைச்சி வச்சுன்ட்டேல் அப்படின்னாக்கா சீக்கிரமாக இந்த சளி பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ஹேர் கேர் டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒயிட் ஹேர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வரும் பம் பர்மனண்ட்டான சேஞ்சஸாக இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வரும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எங்களோட மிஷூஸ் சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்